வணக்கம் மக்களை, இன்னைக்கு நம்ம செய்ய போறது டாபா ஸ்டைல் டால்டா. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் தோடால நல்லா ஊற வச்சுட்டேன். இது உணர்ந்ததுக்கு பிறகு இதை குக்கரில் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கீரி வச்ச பச்சை மிளகாய், அப்புறம் மெல்சு மெல்சாக வெட்டினது ஜிஞ்சர், டர்மரிக் பவுடர், நெய், தண்ணி தேவையான அளவு எல்லாமே ஊற்றிட்டு அதில் குக்கரை மூடிட்டு ஒரு 3-4 விசில் வர வரைக்குமே வேக விடணும். இது பார்த்தீங்கன்னா நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வேகணும். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா ஃபுல்லாக சாஃப்டாக இருக்கிற அளவு வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து பச்சை மிளகாய் சைடில் எடுத்து வச்சுட்டு இதை நல்லா பார்த்திங்கன்னா இந்த கரண்டியாலே மசிச்சு விடணும். இது மசித்ததுக்கு பிறகு ஒரு நம்ம இப்போ தடக்க கொடுக்க போகிறோம். இதுக்கு தடுக்காக்கு நம்ம நெய்யும் எண்ணெய் தேவையான அளவு எடுத்துட்டு ஜீரகம், இஞ்சி பூண்டு பொடிச்சு பொடிச்சாக வெட்டினது, ரெட் சில்லி அண்ட் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிப்போம். இது வதங்கினதுக்கு பிறகு இதுக்குள்ளே தக்காளி, அப்புறம் தேவையான அளவு மசாலா ஐட்டம்ங்க, ரெட் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், உப்பு, ஹல்தி, டர்மரிக் அதெல்லாமே சேர்த்துட்டு இதை நல்லா பார்த்தீங்கன்னா கிளறும். இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை நம்ம நல்லாவே வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா இதில் தண்ணியை ஊற்றிட்டு அப்புறம் மசிச்சு வச்ச டாலுமே சேர்த்துட்டு நல்லா கிளறினதுக்கப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா இந்த சீக்கிரமாகவே கெட்டியாகும், அதனால தண்ணி ஊற்றிக்கலாம். அண்ட் நம்ம டாபா ஸ்டைல் செய்கிறதால இந்த நம்ம ஃபுல்லாக இந்த தடுக்காக கொடுக்குறது பார்த்திங்கன்னா எல்லாமே ஹை ஃப்ளேமில் செஞ்சால் தான் நல்லா இந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்கப்புறமா அதில் பட்டர் அண்ட் மல்லி இலை சேர்த்துட்டு இதை நல்லா பார்த்திங்கன்னா கிண்டணும். இது முடிச்சதுக்கு பிறகு இன்னொரு மேலேருந்து தடுக்காக கொடுக்கறதுக்கு ஒரு குட்டி பேனில் நெய், ஆனியன், அப்புறம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கொஞ்சோண்டா சேர்த்துட்டு அப்புறம் ஒரு ரெட் சில்லி இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா தடுக்காக கொடுத்துட்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இது கூட நான் இன்னைக்கு சர்வ் பண்ணிக்கிறது ரைஸு, ஆனியன் அண்ட் லெமன். இது மேலே லெமன் ஊற்றி அண்ட் கொஞ்சோண்டு ஆனியன் வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி